எவ்வளவு இன்டென்சிவான லோடு கொடுத்தாலும் இந்த வண்டி வேலை செய்யும். இதுல ஒரு ஸ்ட்ரா பேக் இருக்குது, இந்த கவர்னிங் பம்ப் இண்டிவிஜுவல் இருக்கிறதுனால. அது என்னன்னு லாஸ்ட்ல சொல்றேன், இந்த வீடியோ பாருங்க. அந்த கொஸ்டின் தான் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, எந்த மாதிரி டீசல் போகும், யார் யார் வாங்கலாம், எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு. உள்ள கன்சோல் எல்லாத்தையுமே பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க இதுல பாருங்க, உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே சொல்றேன் இதுல பாருங்க. உங்களுக்கு வந்து மீட்டர் எல்லாருக்கும் வணக்கங்க, நான் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன டிராக்டரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டூட்ஸ்வேர் டிராக்டர் போடுங்க போடுங்க நிறைய பேர் கேட்டீங்க. அந்த டூட்ஸ்வேர்ல பாத்தீங்கன்னா அக்ரோலக்ஸ் 50 அப்படிங்கிற இந்த மாடலை பத்தி பார்க்க போறேங்க. இந்த டூட்ஸ்வேருங்கிற கம்பெனி நான் ஏற்கனவே ஒரு டிராக்டர் ரிவ்யூ பண்ணிருக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இந்த டிராக்டர்ல அந்த அளவு அந்த கம்பெனியை பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். லாம்போர்கினி கார் இருக்குல்ல, அவங்களோட பிராண்ட் தாங்க டூட்ஸ்வேர். அதாவது பாத்தீங்கன்னா சாமே அப்படிங்கிற ஒரு டிராக்டர் இல்ல, அதோட அதுவும் இதுவும் கொலாபரேட் பண்ணி தாங்க ஜெர்மனி இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மேக் வந்து அக்ரோலக்ஸ் அப்படிங்கிற இந்த மாடல் பாத்தீங்கன்னா, இது அக்ரோலக்ஸ்ல 45, 50, 60 அதுக்கப்புறம் 70 HP வரைக்குமே இந்த அக்ரோலக்ஸ் அப்படிங்கிற மாடல்ல இருக்குதுங்க. இந்த அக்ரோலக்ஸ்ல 50 டிராக்டர் பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த லுக் வைஸ் எல்லாமே பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிராக்டரா இருக்கும். நீங்க நார்மலா பாக்குற டிராக்டர் மாதிரியே இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு லுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னப்பா தவக்கல மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க இந்த லுக்கை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒரு கார் மாதிரி நல்ல ஒரு ஏரோடைனமிக் மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் டிராக்டர் வந்து நல்ல டிராக்டருங்க. அதை அந்த ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். டெக்னாலஜிலாம் வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்குமே பாருங்க. ஹைட்டு பாருங்க, மினி டிராக்டர் அளவு தான் ஹைட் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்குது. நோவெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். இது பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப கம்மியான ஹைட் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் இந்த டிசைன், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. பட் டிராக்டருக்கு வந்து டிசைன் முக்கியம் கிடையாதுங்க, டிராக்டருக்கு வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். அதனால அதை பத்தி எல்லாத்தையுமே சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த டிராக்டர்ல இன்ஜின் சைஸ் பார்ப்போம். இன்ஜின் பாத்தீங்கன்னா 3000 cc அவங்களோட ஓன், அதாவது பாத்தீங்கன்னா சாமி டூட்ஸ்வேர் அப்படிங்கிற அந்த ஓன் இன்ஜின் தாங்க யூஸ் பண்றாங்க. இந்த 3000 cc இன்ஜின்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டர்போ சார்ஜர், இன்டர்கூலர் அப்படி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஹெச்பியை கூட்டிகிட்டே போவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து டர்போ சார்ஜர் எதுவுமே கிடையாதுங்க, நார்மல் 3 சிலிண்டர் இன்ஜினு. இதில் இந்த இன்ஜினில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, கவர்னர், இண்டிவிஜுவல் கவர்னர் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபியூல் இன்ஜெக்டர்லையும் கவர்னர் இருக்கும். ஆனால் வந்து இந்த டிராக்டரை பொறுத்தளவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சிலிண்டருக்கும் தனித்தனி இன்ஜெக்டர் வச்சு அந்த எல்லா இன்ஜெக்டருக்கும் கண்ட்ரோலராக ஒரு பெரிய கவர்னர் தனி செப்பரேட் யூனிட்டாக வச்சுருக்காங்க. அது லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுதாங்க மற்ற டிராக்டருக்கும் இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ். வேற எந்த பிராண்ட்லையும் அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒரு பிராண்ட் இவங்களோட ஓன் பேட்டர்னுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு இன்டென்சிவான லோடு கொடுத்தாலும் இந்த வண்டி வேலை செய்யும். இதில் ஒரு ஸ்ட்ரா பேக் இருக்குது, இந்த கவர்னிங் பம்பு இண்டிவிஜுவல் இருக்கிறதுனால. அது என்னென்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன், இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டே ட்ரா பேக் சொன்னால் நல்லா இருக்காது, அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் ஆனால் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படின்னா, லோடு கொடுத்து வண்டி திணறுது அப்படின்னா, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி பவர் டில்லர் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தெரியும். விஎஸ்டி பவர் டில்லரும் சேம் கவர்னிங் கான்செப்ட் தாங்க. அது பார்த்தீங்கன்னா லோடாக உங்களுக்கு ஆர்பிஎம் ரைஸ் ஆக தான் துடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இதையும் வந்து துடிச்சிட்டே இருந்த மாதிரி அந்த ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆக துடிக்கும். அது மாதிரி தான் இந்த டிராக்டருமே வந்து கவர்னிங் பம்போட ஒர்க்கே வந்து லோடாக ஆர்பிஎம் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் லோவர் ஆர்பிஎம்ல ஓட்டினீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸே இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. பட் இன்ஜின் கான்செப்ட் சரியான கான்செப்ட், நல்ல பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக வந்து கொடுங்க. இன்ஜின் வந்து மைலேஜ் எஃபிஷியன்ட் எல்லாமே கொடுக்கும். ஒரு ட்ராபேக் இருக்குன்னு சொல்ல அது கடைசியில் சொல்கிறேங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து எல்லாமே பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் டிராக்டர், டுவல் கிளச் இல்லைங்க, டபுள் கிளச். டுவல் கிளச் டபுள் கிளச்சுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் கிளச் டிராக்டர். டபுள் கிளச் டிராக்டரில் வித் இண்டிபெண்ட் லிவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஹேர்வஸ்ட்ரு, பேலரு எல்லாத்துக்குமே பயங்கரமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்ட் லிவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள் கிளச் டிராக்டருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான இந்த டிராக்டரோட லுக்குமே, ஒரு பொசிஷன்ஸு, லிவர்ஸ் எல்லாமே வந்து நார்மல் டிராக்டர் ஓட்டிட்டு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இது ஓட்டி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. கிளச் எல்லாமே பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டபுள் கிளச்சு வித்து நம்ம பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பெடல் தான். கரெக்டாக பொசிஷன் வந்து உங்களுக்கு லோடு வந்து லைட்டாக அந்த முட்டி வந்து இப்படி மடங்கிடும், லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்தளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு 55 லிட்டர் நாங்கள் டீசல் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 10 hours ஓடுற அளவுக்கு நல்ல ஒரு டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியை பாருங்கள், ஃப்ரெண்டில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செக்ஷனே எல்லாமே பாருங்கள், டிஃப்ரெண்டான செக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு பாருங்க, இது பாருங்கள், உங்களுக்கு ஹீட் ஷீல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்க, டர்போ சார்ஜர் கிடையாது, உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த இன்ஜின் பாருங்க. இண்டிவிஜுவல் ஹெட்டுங்க, இதுக்கு கண்ட்ரோலர் யூனிட், இந்த கவர்னர் பம்ப். இதாங்க கவர்னரு பாருங்க, இந்த சைடு பாருங்க, லெஃப்ட் சைடு. உங்களுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து
ஒரு கசகசன்னு இருந்த மாதிரியே ஒரு ஃபீலே ஆகாதுங்க, அந்த அளவுக்கு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஆயில் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸா இருக்குதுங்க ஆயில் எல்லாமே. டூட்ஸ்வேர்னா எல்லாருக்குமே தெரியும் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது தெரியும். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நீங்க தண்ணியிலேயே அதுல போனாலும் உள்ள ஆயில் கேஜிலாம் ஆயில் ஏறாதுங்க, அந்த அளவுக்கு த்ரெட் போட்டு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆக்சில் பாருங்க, உங்களுக்கு 50 HP டிராக்டருக்கு எவ்வளவு ஹெவி டியூட்டியா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்டா ரொம்ப ஹெவி டியூட்டியா கொடுத்துருக்காங்க. நீங்க எதிர்பார்க்கறத விட எல்லாத்தையும் விட நல்ல ஹெவி டியூட்டி ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூனிவர்சல் ஜாயின் டைப் தான் நல்லா கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் பாருங்க, எல்லாத்தையும் விட இது டிஃப்ரெண்டா இருக்கும். பழைய 9000 டிராக்டரை வந்து நீங்க பாத்திருப்பீங்க, 9000 எம்எஃப்ல 9000 சேம் மாதிரி தான் வரும். ரெண்டு சைடு சிலிண்டர் இருக்கும், இந்த சைடு ஒரு சிலிண்டர் அந்த சைடு ஒரு சிலிண்டர் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் சிலிண்டர், சிங்கிள் சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எல்லாருமே சிங்கிள் சைடு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அந்த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா எஃபோர்ட்டை குறைக்கிறதுக்கு, ஹேண்டில் வந்து உங்களுக்கு ப்ரெஷரே தெரியக்கூடாது அப்படிங்கிற எஃபோர்ட்டை குறைக்கிறதுக்கு. அதில் அடுத்து வந்து இந்த டிராக்டர் மற்றதை விட வேற எதில் ரொம்ப கேட்டிங்கன்னா டயர் சைஸ் பாருங்க, சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். மற்ற எல்லா பிராண்டையுமே பாருங்க, 14.9 இருந்தால் 8.3 இருக்கும் ஃப்ரண்டில், ரொம்ப சின்ன டயராக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டிராக்டரில் அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க, டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்க எம்எஃப் 10-35 அந்த மாதிரி டிராக்டர்ல உள்ள சைஸ் டயர் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு 11.2 டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 50 HP 11.2 20 உங்களுக்கு வந்து டிஸ்கு வந்து 20 வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து 14.9 28 நார்மல் சைஸ் சைஸ் தான், ஃப்ரண்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸுங்க. அடுத்து வந்து இந்த வண்டியோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா, டயருக்கு அப்புறம் வெயிட்டுக்கு வரும். வெயிட் பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2.5 டன், 2480 kg அந்த சம்திங், 2500 kg வரும்னு வச்சுக்கோங்க. 2.5 டன் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நீங்கள் தொழிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டிராக்டர். தொழி ஓட்டுறதுக்கெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட் டிராக்டர் கேட்டகரியில் இதுவும் டாப் டென்ல ஒரு முதல் மூணு இடத்துல இந்த டிராக்டருமே வரும். தொழிக்கு வந்து நல்லா இருக்கும், ஏன்னா முன் டயர் வந்து பெருசாக இருக்கணும், உள்ளே உட்காந்து போகாதுங்க, நல்லா வந்து கிரிப் கிடச்சி உங்களுக்கு ரொட்டவேட்டராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து தொழில வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரோட இந்த உள்ள கன்சோல் எல்லாத்தையுமே பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் இதில் பாருங்க, உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே சொல்கிறேன் இதில் பாருங்க. உங்களுக்கு வந்து மீட்டர் எல்லாமே பாருங்க, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பழைய மாடலில் இருக்கிற மாதிரியும் ஒரு நியூ மாடலில் தெரிகிற மாதிரியும் ரெண்டுமே கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மீட்ரு பாருங்க, நார்மலாக இருக்க மாதிரி ஆர்பிஎம் மீட்ரு, ஃபியூல் கேஜு, டெம்பரேச்சரு, இந்த மூணு தான் பெருசாக கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே வார்னிங் லேம்பில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. மற்றதில் 5 மீட்டர் இருக்கும், இதில் வந்து 3 மீட்டர் தான் சிம்பிளாக. அடுத்து வந்து பாருங்கள், பிரேக் ஃப்ளூயிட் தனியாக கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி இந்த வண்டியில் மட்டும்தாங்க இந்த டெக்னாலஜி ஜாண்டியில் யூஸ் பண்ணாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டட் டிஸ்க் பிரேக், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இதில் இந்த சைடு ரெண்டு பூஸ்டர் இருக்கும். இந்த சைடு பாருங்கள், ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டட் டிஸ்க் பிரேக்னா என்னென்னா, இது வந்து பூஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இதில் ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும் உள்ளே. இந்த சைடு வந்து ஆயில் ஃபுல் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிஸ்டனில் வந்து நிற்குங்க. நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஆயில் அந்த பிஸ்டனுக்குள்ளே தள்ளி விடும்போது அந்த ப்ரெஷர் ஆகி கீழே வந்து டிஸ்க் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நம்ம டூ வீலர்லாம் இருக்குல்ல டிஸ்க் அரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி டிஸ்க் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து லிவர் பொசிஷன்லாம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருக்கும், பட் இடைஞ்சலாக கிடையாதுங்க, நல்ல ஃப்ரீயாக நல்ல ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் செட்டிங்ஸு எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே குவாலிட்டி நல்லா தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், டூ வீல் டிரைவ், ஃபோர் வீல் டிரைவ், ஆன் ஆஃப் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளச், நான் சொன்ன மாதிரி இந்த கிளச்சில் தாங்க விஷயமே இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், லைஃப் டைம் நல்லா வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆப்ஷன், பிடிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 போட்டுக்கலாம், உங்களுக்கு 540 போட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 540 பிடிஓ பாருங்க, இதுல வந்து பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. 540 பிடிஓ நீங்க வைக்கணும் அப்படின்னா 16 RPM வச்சு, 20-21 RPM வச்சா மட்டும்தான் உங்களுக்கு 540 பிடிஓ ஆர்பிஎம் கிடைக்கும். அதே இது எக்கனாமியில போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16 RPM உங்களுக்கு வந்து 540 கிடைச்சிடும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 600 RPM நீங்க கம்மியா வச்சாலே போதும். அப்ப பாத்துக்கோங்க, இதோட இது வந்து பாத்தீங்கன்னா 750 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி எஸ்எஃப்சி எல்லாம் பாருங்க, உங்களுக்கு 265 g/kWh வந்து எஸ்எஃப்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல வேல்யூ தாங்க, நல்ல டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், டீசல் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு பாருங்க ஸ்டேரிங் எல்லாம் பாருங்க, டிஃப்ரெண்டாக அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபாரின் பிராண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இருக்கு. இந்தியன் டிராக்டர் இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு, பட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியல் லாக்கு, பார்க்கிங் பிரேக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குதுங்க, என்ன அப்படின்னு தெரில. அந்த அளவுக்கு நல்லா வந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர்.
அந்த கொஸ்டின் தான் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, எந்த மாதிரி டீசல் போகும், யார் யார் வாங்கலாம், எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நியர்லி 9.4 உங்களுக்கு 9.7 வரைக்குமே ரேட் வந்து சொல்லுவாங்க, ஃபோர் வீல் டிரைவ் வித் ஃபுல் ஆப்ஷனோட. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸில் வந்து எட்டு ஃபார்வர்டு கியர் இருக்குது, 12 ஃபார்வர்டு கியர் இருக்குது. அந்த 12 ஃபார்வர்டு உள்ளதில் கிரிப்பர் கியர் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட வந்து கிரிப்பருங்கிறது ஆப்ஷனில் சொல்லாட்டியுமே ஒரு 800 மீட்டர் அந்த ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய கிரிப்பர் ஆப்ஷனுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கிளர்ச்சி பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செராமெட்டாலிக். இந்த டிராக்டரில் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா கிளர்ச்சி பிளேட் லைஃப் டைம். உண்மையிலே எல்லா பிராண்டு இதையோட இது கிளர்ச்சி பிளேட் கொஞ்சம் நீங்கள் திரும்பி ஒரு தடவை தேஞ்சதுக்கப்புறம் மாத்திரை காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்ல லைஃப் டைம் கொடுக்கும். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது நல்ல லைஃப் டைம் கொடுக்கும். அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பார்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டூட்ஸ்வேர் வந்து நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு டீசல் எவ்வளோ போகும் மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீசல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன டிராபேக்கையும் சொல்லிடுறேன். இந்த டிராக்டர் வந்து நல்லா நீங்கள் நல் நார்மல் ரோடு நல்லா கொடுத்து ஓட்டிங்க அப்படின்னா, டூட்ஸ்வேரை பொறுத்த வரைக்குமே எல்லா வண்டிக்கும் சேம் தான், ஓரளவு நல்ல ரோடு இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி லோடு போட்டு நல்ல கீர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். இந்த டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர்லேருந்து 4600 அந்த மாதிரி தான் போகும். இதே இது அந்த கவர்னருக்கு ஒரு டிராபேக் இருக்குது. அந்த கவர்னருக்கு என்ன டிராபேக்னா அது வந்து பாசிட்டிவ் தான், கவர்னரை இன்யூஸ் பண்ணவனுக்கு அது பாசிட்டிவ். எப்படின்னா கவர்னரோட ஒர்க்கு வந்து ஆர்பிஎம் டிக்ரீஸ் ஆனால் கூட்டணும். அதை கூட்டுறதுக்கு என்ன பண்ணும் கவர்னர் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீசலை அள்ளி உள்ளே ஊற்றும். அப்படி ஊற்றும் போது என்ன ஆகுனா பெர்ஃபார்மன்ஸ் கூடும். பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் கூடையில் ஃபியூல் எஃபிஷியன்சி கண்டிப்பாக குறையும். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஓவர்லோடு கொடுத்துட்டீங்க, தொழிலெலாம் போட்டு வண்டி இழுக்க மாட்டேங்குது, ஆனால் இதில் ஆர்பிஎம் வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படியாவது கருப்பை புகை தள்ளிட்டாலும் ஓடிட்டுருக்கும் வண்டி. ஆனால் நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5.75 லிட்டர் 6 லிட்டர் அந்த மாதிரி டீசல் போயிடும். அதனால் கரெக்டான லோடு கரெக்டான கியரில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் மைலேஜ் கிடைக்குங்க. ஃபென்டாஸ்டிக் டிராக்டர், நல்ல இன்ஜினு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கரெக்டான லோடில் ஓட்டினா. நீங்கள் அந்த கவர்னர் இருக்கிறனால ஓவர் லோடு கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும், பட் டீசல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து போகுங்க. அதே மாதிரி மற்றது எல்லாமே நல்லாயிருக்கும். யார் யார் ஃபார்மர்ஸ்லாம் இந்த டிராக்டரை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மட்டும் நீங்கள் வாடகைக்கு ஓட்டுறவங்க, எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ் கிடையாது, நல்லா நான் டெப்த்து கொடுத்து இம்ப்ளிமெண்ட் எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணணும், நல்லா லைஃப் கிடைக்கணும், எனக்கு ஃபாரின் பிராண்டில் இந்த மாதிரி டூட்ஸ்வேர் பிராண்ட் பிடிச்சிருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் தாராளமாக எடுக்கலாங்க. உங்கள் ஏரியாவில் ஷோரூம் இருக்கா, ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா டூட்ஸ்வேருங்கிறது பெரிய பிராண்டு, அதனால் உங்களுக்கு எப்படி போனாலும் டீலர்ஷிப் வந்து ஏதாவது ஒருத்தவங்ககிட்ட கை மாறிட்டே தான் இருக்கும் தவிர டீலர்ஷிப் வந்து எப்பயுமே விடவே மாட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் டூட்ஸ்வேர் வந்து ஸ்பேர் கடையிலலாம் கிடைக்காது. நீங்கள் கிடைக்கிற மாதிரி இந்த சோராஜுக்கு, மகேந்திராக்கு, எம்எஃப்க்குலாம் கிடைக்கிற மாதிரி சும்மா கடையில் எல்லா ஸ்பேர் பாடலையும் கிடைக்காது. ஒன்லி கம்பெனியில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் வந்து ஷோரூம்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த டிராக்டரை வந்து வாங்கலாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சைடு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 50 HP விட இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 54-55 HP டிராக்டர் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேக் சைடில் பாருங்கள், பேக் சைடு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிசி ஃபேக்ட்ரி ஃபிட்டரில் உங்களுக்கு டிவிசி வால்வு கொடுத்துருக்காங்க. டிவிசி வால்வு, கண்ட்ரோல் யூனிட்டி எல்லாமே பின்னாடி வந்து கொண்டு வந்துட்டாங்க. டெப்த் செட்டிங் பாருங்கள், இது வந்து ஹை சென்சிங்கு, இது வந்து மீடியம் சென்சிங்கு, இது வந்து லோ சென்சிங். டாப்பில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இந்த டாப்பில் உள்ளது யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் டைம் வந்து கொடுக்குங்க. ஆக்சில்லாம் பாருங்கள், உங்களுக்கு எபிசைக்ளிக் ரிடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஆக்சிலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு கேப் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலோட லைஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த கிரீஸ்லாம் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து. அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஃபிட்டரில் ஹிட்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுக்கும். லிஃப்டிங் கெப்பாசிட்டி 1900 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சென்சிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சென்சிங் கொடுக்கும் உங்களுக்கு, சென்சிங் டெப் சென்சிங்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுக்குங்க. அதே மாதிரி வேறு யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல டிராக்டருங்க. நீங்கள் 50 HP எனக்கு கொஞ்சம் காசுமே கொஞ்சம் கம்மியாக நல்ல ஒரு லைஃப் டைம் கொடுக்குற மாதிரி, எனக்கு சீலு கீழே அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தொழில் எவ்வளோ இருந்தாலும் வண்டி போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த டிராக்டர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. தொழிலுக்கு வந்து ட்ரைலேண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பெருசாக இருக்கிறதுனால மற்ற 50 HP ஃபோர் வீல் டிரைவை விட இது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. இன்னொரு சின்ன டிராபேக் இருக்குது பாருங்கள், ஹைட்டு பாருங்கள். நான் ஃபார்ம் ட்ராக் 60-50 சொன்ன மாதிரியே இதுலேயும் ஹைட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக. அந்த ஃப்ரண்ட் ஆக்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹைட்டு மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு இதுங்க. பட் ரொம்ப கம்மியாலாம் இல்லை. மற்ற ஃபோர் வீல் டிரைவ் 50 HP இந்த 55 HP ஃபோர் வீல் டிரைவ்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இது மட்டும் கொஞ்சம் வந்து ஹைட்டு கம்மியான மாதிரி இருக்குது. பட் மற்றபடி பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எல்லாத்தையுமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது.